ஒட்டுமொத்த நாடும் வெக்கப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பெண்ணினுடைய உடலை இப்படி நிர்வாணமாக்கி ஊர்வலமாக கொண்டு போய் வன்புணர்வு செய்திருக்கிறது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே வெக்கக்கேடு. அது மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது அதுக்கு மேலே வெக்கக்கேடு. 77 நாட்கள் ஆனதுக்கப்புறம் தான் பிரதமர் இதை பற்றி வாய் திறக்கிறாரு அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லுது அப்படின்றத யோசித்து பார்க்கணும். நம்ம சமூகத்தில் பெண்ணினுடைய உடல் மேலே குடும்ப கௌரவத்தையும் சமூகத்தில் இருக்கிற எல்லாருடைய கௌரவத்தையும் மரியாதையும் புகுத்தி வச்சிருக்கிறதுனால சுமத்தி வச்சிருக்கிறதுனால தான் இப்படி பண்ண தோணுது. பெண்களை நிர்வாணப்படுத்திட்டா உங்களை நாங்கள் இன்சல்ட் பண்ண மாதிரி, பெண்களை நிர்வாணப்படுத்திட்டா உங்களை நாங்கள் அவமானப்படுத்தின மாதிரி என்ன? அப்போ நம்மளுடைய அவமானங்களுடைய சின்னங்களாக பெண்களுடைய உடலை உருவாக்கி இருக்கிறது நம்ம சமூகம்தான். இதை எப்போ களையிறோமோ, இந்த மாதிரியான பெண் உடலை பற்றின இப்படியான ஒரு பார்வை எப்போ களையிறோமோ அப்போ தான் பெண்களுக்கு இதிலிருந்து விடுதலை. அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஏதாவது குற்றங்கள் நடக்கும்போது உடனடியாக போய் நிற்க வேண்டிய போலீஸே அதை வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு சொல்லியிருக்கா. இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றத பிரதமர் சொல்ல வேண்டியிருக்கு, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு.